ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாபியோ நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் திடீர் தனயோகம், அதுபோக எக்ஸெட்ரா தலைப்பு வந்து தனயோகத்திலே. வணக்கம். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களது நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ்தங்கவேல் கவுண்டர். நன்றி. திடீர் தனயோகம், திடீர்னு பணம் கிடைக்கிறது எப்படி? ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்து பாக்கிய அதிபதி திசை இருந்து சனி புக்தி நடைபெறும் சமயத்தில் திடீர் தனயோகம் கிடைக்கும். கலைத்துறை அப்படின்னா சினிமா மற்றும் நாடகம், நாட்டியம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா இதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, ஒரு ஜாதகத்தில் புதன் சனி லாபஸ்தானத்திலிருந்து புதன் திசை அல்லது சனி பகவானுடைய திசை நடந்தால் ஏலேசிய நாடகம் போன்ற கலைத்துறையில் லட்ச லட்சமாய் அவர் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். கோடி நன்மை பெறக்கூடிய ஜாதகர் யார்? ஒருவர் ஜாதகத்தில் பணத்தை கொடுக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி, லாபாதிபதி ஆகிய மூவரும் குருவுடன் கூடி பலம் பெற்றிருக்க அவர் திசையில் அவருக்கு கோடி நன்மை கிடைக்கும். அந்த மாதிரி யோகத்தோடு பிறந்திருந்தால் கண்டிப்பாக கிடைச்சே தீரும், நம்ம வேண்டாம்னுலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அப்புறம் சரி, கல்யாணம் முடிச்சதும் முதல் முதல் வந்து மணமகன் வீட்டுக்கு போகிறாங்க, இல்லை மணமகள் வீட்டுக்கே போகிறாங்க. திருமணம் முடிந்ததும் மணமக்கள் ஒருவருக்கொருவர் உணவு ஊட்டுவார்கள். இதில் ஒரு உண்மை மறைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் போது மணமக்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்திருந்தால் தம்பதியர் வந்து அதிக நாள் வாழ்வார், தெற்கு நோக்கி அமர்ந்திருந்தால் புகழோடு இருப்பர், மேற்கு நோக்கி அமர்ந்திருந்தால் செல்வ செழிப்போடு இருப்பார்கள். ஆனால் வடக்கு நோக்கி மட்டும் அமரக்கூடாது. இது மிக முக்கியமாக நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஜோதிடம் என்றால் கிரகத்திலேயே ஜோதிடம் என்று சொல்லக்கூடாது, நிமித்தத்திலையும் ஜோதிடம் நிறையா அமைந்திருக்கிறது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் அதில். சரி, அடுத்தபடியாக சரி, கல்யாணம் எல்லாம் முடிச்சு எல்லாம் ரெடியாயிடுச்சு, பகவான் குழந்தையை வந்து கொடுக்க போகிறார். கருவில் இருக்கக்கூடிய உண்மைகள். கருவில் குழந்தை உருவாகும் முதல் மாதம் சுக்கர பகவானும், ரெண்டாம் மாதம் செவ்வாய் பகவானும், மூணாம் மாதம் குரு பகவானும், நாலாம் மாதம் சூரிய பகவானும், அஞ்சாம் மாதம் சந்திர பகவானும், ஆறாம் மாதம் சனீஸ்வரரும், ஏழாம் மாதம் வந்து புதனும், எட்டாவது மாதம் வந்து அந்த குழந்தையின் லக்னாதிபதியும், ஒன்பதாம் மாதம் சந்திரனும், பத்தாவது மாதம் சூரியனும் அதிபதியாக இருந்து செயல்படுகிறார்கள். லக்னாதிபதி நாம் கண்டுபிடிக்க முடியாத, அவர் எந்த லக்னத்தில் பிறகுறாரோ அந்த மாதிரி செயல்படுறதுனால இந்த நவக்கிரகங்கள் வந்து கருவில் ரகசியமாய் செயல்படுகின்றன. இவ்வாறு அந்தந்த மாதத்துக்குரிய நவக்கிரகத்தை வழிபட்டால் குழந்தையும் தாயும் நலமாய் இருப்பார்கள். எட்டாவது மாதத்தில் லக்னாதிபதி தெரியாததால் நவக்கிரகத்தையும் வழிபடலாம் அல்லது மகான்களை வழிபடலாம். மகான்னா ஸ்ரீ மக காஞ்சி பெரியவர், காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி பெரியவர், அப்புறம் ரெண்டாவது வந்து ஸ்ரீ புட்டபர்த்தி சாய்பாபா, இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களை வைத்து வழிபட்டு வட்டம் சொன்னால் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ வந்து முதல் மாதத்தில் வந்து சுக்கரன் பெருமாள் கோயிலுக்கு போகணும், ரெண்டாவது மாதத்துக்கு வந்து முருகன் கோயில், அதாவது மலைமேல் இல்லாத கீழ் இருக்கக்கூடிய கோயில், மூணாவது மாதம் வந்து குரு பகவானை வணங்கணும், நாலாவது மாதம் வந்து ஒரு மாதம் ஒரு தடவை போய் வணங்கிட்டு வந்தால் போதும், அஞ்சாவது மாதம் சூரியனுக்கு வந்து சிவன் அதிபதியாகும், ஆறாவது மாதம் சந்திரன் அதுக்கு வந்து அம்பாள் அதிபதி, அதாவது வந்து அஞ்சாம் மாதத்தில் வந்து சந்திரன், ஆறாவது மாதம் சனீஸ்வரருக்கு ஆஞ்சநேயர் கூட வழிபாடு பண்ணலாம், ஏழாம் மாதத்தில் வந்து புதனாக பெருமாளை வழிபடலாம், எட்டாவது மாதம் லக்னாதிபதினா பொதுவாக வந்து, அதாவது லக்னாதிபதினா காலபுருஷனுக்கு முதல் அதிபதியே மேஷம், அப்போ வந்து செவ்வாய் பகவான் முருக பெருமானையே வழிபடலாம். அந்த மாதிரி தெரிஞ்சிட்டா பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. செய்து பாருங்கள். ஜோதிட வழக்கத்திலே என்ன இருக்கிறதோ அதை அப்படியே கூறிவிடுவது என்னுடைய பழக்கம். குழந்தை எப்படி பிறக்கும்? ரோகிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதை, முத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தார் மல்லாந்து மேலே பார்த்து பிறக்கும். பரணி, கார்த்திகை, ஆயிலியம்,
மகம் பூரம் விஷாகம் மூலம் பூராடம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தால் பூமியை பார்த்து பிறக்கும். அந்த மாதிரி குப்பரை பிறந்தால் கொப்பரை பணம் எடுப்பான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. பூமியை பார்த்து பிறக்கின்ற குழந்தையை குப்பரை பிறந்தால் கொப்பரை பணம் எடுப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி. அஸ்வினி மிருசேஷம் புனர்பூசம் அஸ்தம் சித்திரை சிவாதி அனுசம் கேட்ட இறைவதி ஆகிய நட்சத்திரங்கள் பிறக்கும் குழந்தை ஒரு கழித்து பிறக்கும், அதாவது வந்து ஒன் சைடாக வரும் வெளியே. அதை நம் பார்த்ததில்லை, ஜோதிட விதிப்படி சொல்லியிருக்காங்க. மிதனம் கன்னி கும்பம் மீனம் ஆகிய நாலு ராசிகளில் குழந்தை பிறந்தால் அதன் தலையே முதலில் வெளிவரும். சிம்மம் துலாம் விருச்சிகம் ஆகிய ராசிகளில் குழந்தை பிறந்தால் அதன் கைகால் கூடின சிரசுடன் வெளிவரும். மேஷம் ரிஷபம் கடகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் குழந்தை பிறந்தால் முதலில் கால்தான் வெளிவரும் என்பதை சொல்லிவிடுகிறேன். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆகவே மீண்டும் மேலும் இன்னும் சிறப்பான வீடியோக்கள் வர இருக்கின்றன. அதே வந்து தீமையும் வரும், தீமை இல்லாத ஜோதிடத்திலே கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது, அதாவது ஜோதிடத்தை வந்து நமது குருவினால் நல்ல நாம் அனுபவித்து, அதாவது வந்து அவனுடைய அருளாசி இருந்தால் போதும் ஜோதிடம் சொல்கிறக்கு. அந்த மாதிரி ஒரு அருளாசி இருந்தால்தான் ஜோதிடத்திலே ஜெயிக்க முடியும் என்று சொல்லக்கூடாது. ஜோதிடருக்கு உண்டான தகுதி நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.